எல்லாருக்கும் வணக்கம். ஸோ $1000 a month உங்களுடைய ஒன் டைம் உங்களுக்கு பிடிச்ச டைமில் ஏர்ன் பண்ணால் எப்படி இருக்கும், அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்ன பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க, எந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச டைமில் செஞ்சு ஏர்ன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து மணியோட ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தையோ செஞ்சு $1000 ப்ளஸ் அ மந்த் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுச்சாத்தீங்கன்னா, என்னுடைய பேர் தேவா, இந்த சேனல் கம்ப்ளீட் ஆன்லைன் பிசினஸ் லேஜஸ் பேஸ் டு மேக் மணி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி தான். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஃபைவர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீசஸை நீங்கள் செல் பண்ணுற ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ப்ரோ சர்வீசஸ் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படி என்ன ப்ரோ சர்வீஸ் செல் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன வேணாலும் செல் பண்ணலாம். எக்ஸாம்பிள், லோகோ டிசைனிங் இருக்கும், வெப் டிசைனிங், காப்பி ரைட்டிங், எடிட்டிங், இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக அதில் செல் பண்ணலாம். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் வந்து நல்லா எழுதுறீங்க, நல்லா ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் எழுதலாம், யூடியூப் வீடியோஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதலாம், காப்பி ரைட்டிங், இபுக்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் எழுதலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் வச்சு நீங்கள் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபைவரில் உங்களுக்கான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபைவரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து fiverr.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் மூலம் இல்லை கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைவரோட மார்க்கெட் பிளேஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே ஜாயின் அப்படின்னு இருக்கும், அது ஜாயின் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இமெயில் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி கேட்பாங்க, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைன் இன் கொடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இங்கே திருப்பி ஃபைவருக்குள்ளே வந்துக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி ஃபைவரில் அக்கௌண்ட் இருக்குது, நான் அதுக்குள்ளே ஜஸ்ட் போய்க்கிறேன். ஸோ நான் என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். உள்ள லாகினதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பிகம் அ செல்லர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இங்கே அகெயின் பிகம் அ செல்லர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூ அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கண்டினியூ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும், முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃபேஸ் கிளியராக தெரிய மாதிரி உங்கள் ஃபேஸ் காட்டி வைங்க. பிகாஸ் உங்களுடைய பயர்ஸ் வந்து யார்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்கள் ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் ஜஸ்ட் சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது இங்கே என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் மேலே தெரியும் அப்படின்னா வந்து ஆட் நியூ கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் இன்ஃபோலாம் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய ஆக்குபேஷன், எந்தெந்த இயர்லேருந்து பண்ணிங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரியும், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ், அதோடய லெவல்ஸ், இன்டர்மீடியட்டாக, எக்ஸ்பர்ட்டாக, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பென் ஐக்கானமாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை முடிச்சுட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட சோஷியல் ப்ரெசன்ஸ் அப்படின்னு இருக்கும், உங்களுடைய கூகுள், ஃபேஸ்புக், இது வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃபைவர் வந்து ப்ரைவேட்டாக தான் வச்சுப்பாங்க, இது உங்களுடைய பயஸ்க்கு காட்ட மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு க்ரெடிபிலிட்டிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிட்டு யாகின் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுடைய இமெயிலும் ஃபோன் நம்பரும் கேட்பாங்க, அது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி வெரிஃபை இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்து வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வெரிஃபை வரும். அடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செல்லரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. எவ்வளோதான். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைவரில் கிக் கிரியேட் பண்ணுறது. ஸோ கிக் கிரியேட் பண்ணுறது அது என்னப்பா கிக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கிக்னா ரொம்ப சிம்பிள் தான். பேசிக்லி நீங்கள் என்ன டாஸ்க் உங்களோட பயர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் கிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் லோகோ டிசைன் பண்ணி தரீங்கன்னா அது ஒரு கிக், தம்னல் டிசைன் பண்ணி தரீங்கன்னா அது ஒரு கிக், இல்லை யூடியூப்க்கான சேனலை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு கிக். சரி, இப்போ இந்த கிக் அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளேஸுக்கு தான் கொண்டு வந்து விடுவாங்க. இங்கே வந்து ஐ வில் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ வில் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஐ வில் கிரியேட் அ அட்ராக்டிவ் லோகோ ஃபார் யுவர் கம்பெனி, ஐ வில் கிரியேட் பியூட்டிஃபுல் தம்னெல்ஸ் ஃபார் யுவர் யூடியூப் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ கிக் டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து இங்கே கேட்டகரி சஜஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கிராஃபிக் அண்ட் டிசைன்ஸ், லோகோ டிசைன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன ஸ்டைலில் டிசைன் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு ஒருத்துக்கும் மாறும், நான் ஜஸ்ட் இங்கே வந்து ஃப்ளாட் மினிமலிஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து சர்ச் டேக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பீப்புள் எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லோகோ டிசைன் கிரியேட் லோகோ, இந்த மாதிரி 5 டேக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரைசிங். அதாவது பேசிக்கலி ஃபைவரில் நீங்கள் 3 பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணலாம்,
பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் அப்படின்னு. பேசிக்னா ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு டிசைன் கொடுக்கலாம், ஸ்டாண்டர்டாக இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டிசைன் கொடுக்கலாம். ஸோ ப்ரீமியம்னா உங்களுடைய ஹையஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டாக ஒரு பேக்கேஜ், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸோடு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரே ஒரு பேக்கேஜ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே மூணு பேக்கேஜ் அப்படிங்கிறத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு பேக்கேஜ் தான் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய நேம் ஆஃப் த பேக்கேஜ், நான் வந்து ஒரு மினிமல்ஸ் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பேக்கேஜ் நேம், அதாவது நீங்கள் என்ன கொடுப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் மினிமலிஸ்ட் டிசைன் கிரியேட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து என்னென்ன கொடுப்பீங்க, எவ்வளோ இது கொடுக்குறீங்க. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்து டெலிவரி டைம், எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்க, ஒரு லோகோ இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி டைம் இந்த ஆர்டருக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க, ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிவிஷன்ஸ், ரிவிஷன்னா என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ ரிவிஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எதர் 1, 2, 3 இது மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எத்தனை டைம் வேணாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நான் ரிவிஷன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா இங்கே அன்லிமிட்டட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்ன இதெல்லாம் கொடுப்பீங்க, இது ஒரு ஒருத்தருக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதாவது லோகோ டிசைனிங்னா என்ன மாதிரி ஃபைல் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, 3D மார்க்அப்ஸ் கொடுப்பீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ நீங்கள் அந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இது என்னென்னு உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே ப்ரைஸிங், இதில் பேசிக்காக நீங்கள் வந்து $5 ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே வைக்கலாம். ஒன்ஸ் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர வரைக்கும், ஒன்ஸ் ஒரு 10 to 20 ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். $5 to $10,000 நீங்கள் எவ்வளோ வேணாலும் சார்ஜ் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யர் சர்வீஸ். ஸோ ஒரு லோகோ டிசைன் நான் ஜஸ்ட் $5 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ், அதாவது நீங்கள் 2 நாளில் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரே நாளில் தரணும் அப்படின்னா இன்னொரு $5 வாங்கிட்டு ஒரே நாளில் டிசைன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அடிஷ்னல் ரிவிஷன் இல்லை அடிஷ்னல் லோகோ கான்செப்ட் இதுக்கு ரிலேட்டட் நீங்கள் வந்து இது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படி தான் நீங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ சேவன். ஸோ அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எஃபேக்யூ. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க, இந்த லோகோ டிசைனில் உங்களுடைய பயஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி ஒரு நல்ல செல்லர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களை ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் லோகோ டிசைனிங் அப்படின்னு நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி சர்ச் பண்ணுங்கள் லோகோ டிசைனிங் அப்படின்னு. ஸோ இவங்களாம் ஆல்ரெடி நல்ல ஒரு பயஸ் இருக்குது, ஒரு டிசைனராக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இவங்களுக்குள்ளே போய் பாருங்கள் இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படிலாம் அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் கொடுக்குறாங்க இதை பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பார்த்தே நீங்கள் உங்களுடைய ஃபுல் கிக்மே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இங்கே சேவன் கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு லோகோ டிசைனோ இல்லை கண்டென்ட் ரைட் பண்ணுமோ அதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை, டைட்டில் வேணுமா இல்லை என்ன கான்செப்ட், என்ன மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து என்ன கலரில் கிரியேட் பண்ணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது தான் எந்த ஒரு பிளேஸ். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்து ஆட் என் ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதாவது லோகோ டிசைனுக்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே கெட் இட் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ டெக்ஸ்டா மல்டிபிள் சாய்ஸாக அட்டாச்மெண்ட்டாக கேட்பாங்க. ஃப்ரீ டெக்ஸ்ட்னா உங்களுடைய பயஸ் என்னென்னாலும் டைப் பண்ணலாம், எனக்கு இந்த கலர் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் சாய்ஸ்னால் நீங்களே ஒரு சாய்ஸ் மாதிரி ரெட்டு ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து அது வேணுங்கிறத செலக்ட் பண்ண சொல்லலாம். அட்டாச்மெண்ட்னா அவங்களே ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சுடலாம். ஸோ இதில் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி என்னென்னலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் ஆட் நியூ கொஸ்டின் கொடுத்து நீங்கள் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கேலரி, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வந்து உங்களோட ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஒர்க்ஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ஸோ லோகோ எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஒரு 3 லோகோஸ் இங்கே வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். இல்லை வீடியோ எடுத்திங்கன்னா சின்னதாக நீங்கள் ஒரு பண்ண ஒரு சின்ன ஒரு எடிட்டுக்கான எக்ஸாம்பிள்காக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து ஐ டிக்ளேர் தட் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கிரியேட்டட் பை மை செல்ஃப் ஆர் பை மை டீம். அதாவது இங்கே வந்து இந்த இங்கே நீங்கள் போடுற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு விஷயமோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்கணும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இல்லை யாராச்சும் உங்களுக்கு லோகோ டிசைனர் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் விற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் இருக்கும். ஸோ அப்படி பெர்மிஷன் இருக்க விஷயம் மட்டும்தான் நீங்கள் இங்கே போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது W9 ஃபார்ம் ஃபில் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஆர் யூ யூஎஸ் பர்சன் அப்படின்னு கேட்பாங்க, நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம். நீங்கள் யூஎஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே நேம், கண்ட்ரி, உங்களுடைய ஸ்டேட் இது மூணும் கொடுத்துட்டு ஆர் இஸ் சிட்டிசன் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்பாங்க, எஸ் கொடுத்துவாங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, இஃப் யூ ஆர் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னா வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுக்கான அதர் ரிலேட்டட் இந்த ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது.
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. அடுத்து உங்கள் பேன் நம்பர் கேட்பாங்க, பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுடைய டேக்ஸ் கேட்டகரி கேட்பாங்க. ஸோ அதையும் இங்கே கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேம் பப்ளிஷ் ஆயிரும். அண்ட் இந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒருத்தர் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரை கிரியேட் பண்ண போதும் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர் சொல்ல வைத்திருக்கு ஃபைவர்லாம் வந்து உங்களுக்கு பார்ட் டைமாக தான் செட் ஆகும் அப்படின்னு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் கம்ப்ளீட் அக்ரி பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் வந்து அதில் ஃபுல் டைமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசென்ட்லி என்னோட ஃப்ரெண்ட் கூட ஃபைவ்ல கே கிரியேட் பண்ணால் அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கே அவங்க ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சு அப்படின்னு கூட சொன்னோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபுல் டைம் பண்ணலாம், இதை தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஃபைவரில் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 80-20% கணக்கில் தான் வரும். அதாவது உங்களுடைய ப்ரைசிங்லேருந்து 80% உங்களுக்கும் 20% ஃபைவருக்கும் நீங்கள் தர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பேமெண்ட்ஸ்லாம் வந்த உடனே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஒரு 14 days கழிச்சு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் டவுட்ஸ் இருக்கு, என்னடா உடனே எடுக்க முடியலன்ட்டு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 14 days கழிச்சு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைவரில் இருக்கிறதே கஷ்டமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது தான். ஸோ இதர் நீங்களே உங்களுடைய கிக்கு வந்து ஒரு தடவை வேறு ஒரு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்கலாம். இது ஒரு சின்ன ஹேக், நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி பண்ணலாம். ஒரு 1 or 2 ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பயஸ் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்துடும். தென் நீங்கள் சொன்ன ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக டெலிவரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் வரும். ஒன்ஸ் ஒரு 10-20 ரேட்டிங் ஃபண்ட்டாலே உங்களுக்கு ஆர்டர்ஸ் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்த பிறகு உங்களுடைய ஓன் பிளாகோ ஒரு யூடியூப் சேனலோ க்ரியேட் பண்ணி அதில் உங்களுடைய கிக்ஸை ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வரும். அண்ட் எப்படி பிளாக் டிசைன் பண்ணுறது, எப்படி யூடியூப் சேனல் க்ரோ பண்ணுறதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் மறக்காமல் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலே ஈஸியாகவே நீங்கள் $1000 ப்ளஸ் அ மந்த் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் சீக்கிரமே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சி யூ. Success leaves clues, knowledge is the key, so equip with the right tool. Mindset mastery, millionaire mentality, focus on your inner game, perception is reality.